Hello friends, in our channel, we will see how to make a Cashewnut. Let's go to the video. Let's see how to make a Cashewnut. Some oil, nei, yelakathul, siridhu, dhraachai, thevayana alavu, mundri thevayana alavu, kesari color, ninga endha color venumo, indha color use pannikalanga. Salt 1 pinch, ore ore sittige mattum pota podunga. 250 gram ravai, 250 gram sugar. நீங்க எந்த கப்ல ரவை மெஷர்மென்ட் பண்றீங்களோ அதே கப்ல sugar எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு 3 and half மூன்றரை பங்கு வந்து தண்ணி ஊத்துங்க. அப்பதாங்க ரவை கேசரி வந்து டேஸ்டா வரும்ங்க. ஒரு மாணலி ஸ்டவ்ல வச்சிருக்கேன்ங்க. இல்ல கொஞ்சமா நெய்யும் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி வந்து தாளிச்சுக்கலாம்ங்க. முந்திரி வந்து நெய்யில வறுக்கிட்டேன். முந்திரி நல்லா நெய்யில வறுத்தாச்சுங்க. இதுல கொஞ்சம் திராட்சை வந்து ஆட் பண்றேங்க. இல்ல முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. இத இப்ப வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிரலாம்ங்க. இப்ப அதே மணல்ல கொஞ்சம் நெய் இருக்குங்க. அதே நெய்யில இந்த ரவை வந்து கொட்டி லைட்டா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம்ங்க. ரொம்ப சிம்ல வச்சு தாங்க வறுக்கணும். ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆக கூடாதுங்க ரவையோட கலர். ரவை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம்ங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. ரொம்ப வறுக்க வேணாம்ங்க. வறுத்தீங்கன்னா நல்லா இருக்காது கேசரி. இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாத்தி வச்சிடலாங்க. வறுத்த ரவையா இருந்தாலும் சரி வறுக்காத ரவையா இருந்தாலும் சரி நீங்க ஒரு டைம் வீட்டில் வந்து லைட்டா நெய்யில வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா அந்த கேசரி வந்து ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்குங்க. இப்ப நம்ம வந்து ரவையெல்லாம் எடுத்து வச்சிட்டோங்க. வேற ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேங்க. இப்ப இதுல வந்து 3 1/2 கப் ஒரு கப் ரவை எடுத்துருக்கோங்க. அதுக்கு 3 1/2 கப் தண்ணி ஊத்துடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணுங்க. கொதிச்சோடனேதான் நம்ம வந்து அடுப்ப வந்து சிம்ல வச்சுட்டு தீய அதுக்கப்புறம் வந்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கிளறணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சக்கரை போட்டுடக்கூடாதுங்க. சக்கரை போட்டிங்கன்னா ரவை வந்து வேகாது. அதனால வந்து ரவை நல்லா வெந்து வரட்டுங்க. தீய குறைச்சி வச்சுட்டு இப்போ ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஆட் பண்ணிடுங்க. பாருங்க தண்ணி அதிகமா இருக்க மாதிரி தாங்க இருக்கும். அது போக போக அந்த ரவை ஃபுல்லா அந்த தண்ணியை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரவை உப்புமா மாதிரி வர அளவுக்கு நல்லா கிளறுங்க. கட்டி இல்லாம கிளறி விட்டோனே கிளறிக்கிட்டே இருங்க. இப்பதாங்க ரவை வந்து நல்லா வெந்து வரும். பாருங்க இப்ப நல்லா வெந்து வந்துருச்சுங்க ரவை. இது இப்படியே வந்து அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரே 1 நிமிஷம் வச்சு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா நல்லா வெந்துருங்க. கேசரி வந்து நல்லா டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்லயே வச்சுக்கோங்க. குறைஞ்ச தீலயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நம்மளுக்கு தேவையான ஏலக்காய் தோல் கலர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்ப மூடி எடுத்து வச்சுட்டு இனிமேல் சர்க்கரை ஏலக்காய் தோல் அது தேவையானதெல்லாம் போட்டுருவாங்க. சர்க்கரை போடலாங்க. சர்க்கரை போட்டோடனே மறுபடியும் நீர் விடுங்க. நீங்க விடாம கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியா போயிருங்க. இங்க பாருங்க எவ்வளவு கெட்டியா இருந்தது. இப்ப சர்க்கரை போட்டோடனே நல்லா லூஸ் ஆகி இலகி வந்திருக்குங்க. நம்ம இனிமேலும் வந்து ஏலக்காய் தூள் கலரு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து கலரும் சால்ட் 1 pinch வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. சால்ட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தூக்கி கொடுக்குங்க.
கலர் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. நெய் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. ஏன்னா ஃபுல்லாக நெய்யே விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து ஆற கெட்டியாக போயிடுங்க. அதனால் வந்து ஆயில் விட்டால் தாங்க கல்யாண வீட்டு கேசரி மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, நம்ம கேசரியில் ஊற்றுற எண்ணெய் நெய் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு வரணுங்க. இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம வந்து ஏலக்காய் தூளும் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து கேசரிக்கு ஆட் பண்ணும்போது அந்த எண்ணெயில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இனிமேல் வந்து ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் உடனே பண்ணிடணுங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப கெட்டியாக போயிடுங்க. கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கேசரி வந்து ஃபுல்லாக நெய்யில் தாங்க செஞ்சுருக்கோம். கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கோங்க, ஏன்னா வந்து ஆயில் வில்லைன்னா ஃபுல்லாக நெய்யிலே செஞ்சுன்னா திகட்டுற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சாப்பிட முடியாது, ரொம்ப கெட்டியாக போயிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சூடாக சாப்பிடும்போது மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.